வணக்கம் மக்களை நீங்கள் பார்த்துருக்கிறது கேஒய்சி நம்ம சேனலில் டெய்லி வர புது புது வேலையை பற்றி அப்டேட் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம் ஸோ இன்றைக்கான வேலை எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட ஐஜிஎன்ஓயு அதாவது இந்திரா காந்தி நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டி அங்கேருந்து காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்காங்க ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இருபத்தி ரெண்டாம் தேதி மார்ச் அன்னைக்கு இந்தியா போஸ்ட்லேருந்து பு ஒரு புதிய அறிவு வந்திருக்கு அது என்ன அப்புடின்னா பன்னெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் உருவாது உருவாக்குவதற்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை இந்தியா போஸ்ட்டு வெளியிட்டிருந்தாங்க அதை பற்றின டீடைல் வீடியோவாக நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்காக கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் எம்எஸ்டிசி அப்படின்னு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லேருந்து டிகிரி முடித்தவங்களுக்கு நாற்பதாயிரம் சாலரியில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான கடைசி தேதி பொறுத்தளவுக்கு மார்ச் முப்பதுக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய அரசோட தேசிய இருந்து டுவெல்த்து ஐடிஐ முடித்தவங்களுக்கு ஜாப் சொல்லி விட்டுருக்காங்க இதுக்கான லாஸ்ட் டேட்டு பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ இந்த மூணு வீடியோக்கு லிங்க்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு முன்னாடி ஐஜி பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வேலையை பொறுத்தளவுக்கு என்ன போஸ்டிங் அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் இந்த போஸ்டிங்க்கு கிட்டத்தட்ட இரநூறு வேக்கன்சி கேட்டிருக்காங்க இதற்கான ரிசர்வேஷன் பொறுத்தளவுக்கு ஆஸ் பர் இண்டியன் கவர்மெண்ட் பாலிசி படி ரிசர்வ் பண்ணியிருக்காங்க இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு பதினெட்டுலேருந்து இருபத்தேழு வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஒரு வேளை நீங்கள் வயது தளர்வு கேட்கலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு அஞ்சு வருஷமும் ஓபிசிக்கு மூணு வருஷமும் பிடபிள்யூபிடிக்கு பத்து வருஷமும் பிடபிள்யூடி ப்ளஸ் ஓபிசியாக இருந்தால் நீங்கள் பதிமூணு வருஷமும் பிடபிள்யூபிடி ப்ளஸ் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் பதினஞ்சு வருஷமும் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் மூணு வருஷமும் சொல்லியிருக்காங்க அடுத்ததுக்கான எஸ்எஸியல் எசன்சியல் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் ப்ளஸ் டூ படிச்சு தான் போதுமானது அது கூட டைப்ரைட்டிங் தெரிஞ்சுருக்கணும் டைப்பிங் ஸ்பீட் வித் ஃபோர்ட்டி டபிள்யூபிஎஸ் வேர்ட் மினிட் இன் இங்கிலீஷ்லையும் தேர்ட்டி ஃபைவ் வேர்ட் மினிட் இன் ஹிந்திலேயும் உங்களுக்கு டைப் தெரிஞ்சிருக்கணும் இதற்கான சேலரி பொறுத்தளவுக்கு பேசிக்காக பத்தொன்போதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அதிகபட்சம் அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறு வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் இந்தியா நேபாள் பூட்டான் இந்த சிட்டிஸ்லாம் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அப்ளை மோடு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதற்கான டைரெக்ட் அப்ளை லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு செக் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க இது அப்ளிகேஷனை ஃபீஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் யூஆரில் ஓபிசிஇடபிள்யூஎஸ்சி இந்த கேட்டகிரியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாயும் எஸ்சி எஸ்டி இல்லை ஃபீமேலாக இருந்தீங்கன்னா அறநூறுபாயும் பிடபிள்யூபிட்டுக்கு எந்த கே ஃபீஸும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஸ்டார்டிங் டேட்டு எப்போ அப்படின்னா இருபத்தி ரெண்டு மார்ச் அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகி இப்போ அப்ளிகேஷன் ஃபில் ஃபில்லிங் ஃபார்ம் போய்கிட்டு இருக்கு இதுக்கான கடைசி தேதி பொறுத்தளவுக்கு ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி அதுக்குள்ளே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஹெல்ப்லைன் நம்பரும் கால் சென்டர் நம்பரும் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்குங்க ஸோ இது எப்படி நீங்கள் அப்ளை பண்ணு பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்க்ரிப்ஷனில் அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன் அங்கே போய் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்க ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் என்ன எக்ஸாம் சென்டருக்கு சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு தேவையான சர்டிஃபிகேட்லாம் ஸ்கேன் பண்ணி ஸ்கேண்டு காப்பி அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபே ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு மொத்தம் ரெண்டு டைப்பில் நடக்குது எக்ஸாமு ஃபஸ்ட்டு சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமும் செகண்டு ஸ்கில் டெஸ்ட்டும் வைக்கிறாங்க ஸோ இது அஃபிஷியல் லிங்க்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு அப்ளிகேஷன் லிங்க்கு இந்த ஹெல்ப்லைன் நம்பரு அதுபோக நம்ம ஃபேஸ்புக் குரூப்போட அஃபீஷியல் லிங்கு எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினைக்கிறேன் லைக் பண்ணி கொடுங்க இல்லை வேலை தேடிக்கிட்டு இருக்க உங்கள் ஃபேமிலி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வேலை வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ